ஆசுரா இதை பற்றி ரேடியோவில் பயணங்கள் போகுது. இப்போ இதில் சில உலமாக்கள் சொல்கிறாங்க, என்ன என்ன நடப்பாங்களோ தெரியல, ஆனால் உரிமையின்ற வகையில் சொல்லணும், ரசூலுல்லா வந்து ஆசுரா நோம்பு பிடிச்சாங்க தான் முஹர்ரம்ல. அப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து சஹாபா சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, இது யஹூதிகள் நசாராக்கள் கண்ணியப்படுத்துகிறனால். அப்போ ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாம் இருந்தால் ஒன்பதையும் பிடிப்போம், ஒன்பதையும் பிடிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லா மௌத்தா போயிட்டாங்க. இதான சப்ஜெக்ட். அப்போ ஆஷுரா எப்போ பிடிக்கணும், 9 10. ஆனால் முஸ்னத் அஹமதில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, சூமு யோம ஆஷுரா ஹாலிஃபுஃபிகள் யஹூத் சூமு கபிலகு யோமன் அவ்வௌதகு யோமா. நீங்கள் ஆஷுராவுடைய நோம்பை பிடித்து கொள்ளுங்கள், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், அதுக்கு முந்தியோ பிந்தியோ ஒரு நாள் குடிங்க. அப்போ 9 10 பிடிக்கலாம், 10 11 பிடிக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த ஹதீஸில் ரசூலுல்லா வந்து 9 மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 9 10 சொல்கிறாங்க, இங்கே 9 10 இல்லாட்டி 10 11 இப்படி வந்ததுன்னு சொன்னால் இப்போ நாம் என்ன செய்யறது? இந்த ஹதீஸை பார்த்தா முஹம்மத் பின் அபி லைலான்னு சொல்லி ஒருவர் வாராரு, எதுக்கு 10 11 அவர் அந்த ஹதீஸ் கலையில் அவரை ரொம்ப விமர்சனம் செய்யப்பட்டோம். அதனால் அந்த ஹதீஸை நாம் என்ன செய்வோம், வந்து அந்த ஹதீஸை நாம் லைஃப் என்று தட்டுவோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, இப்போ அந்த பின்னேரம் தான் ரசூலுல்லா கிட்ட வந்து சொல்கிறாங்க, வந்து இது யஹூதிகள் நசாராக்கள் கண்ணியப்படுத்துகிறாங்க, 11 பிடிக்கிறதா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பிடிப்போம்னு ரசூலுல்லா சொல்லிப்பாங்களே, அடுத்த வருஷம் தான் 9 பிடிப்போம் தானே சொல்கிறாங்க. அப்போது நாம் யாருக்கு அந்நிய சமுதாயத்துக்கு மாற்றம் செய்கிறதா இருந்தாலும் ரசூலுல்லா கிட்டேருந்து நேரடியான நசுன்னு வேணுங்க, நேரடியாக நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விஷயம். இது என்ன, ஷேக் பின்பாஸ் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த அகமதில் உள்ள இந்த ஹதீதை பற்றிய விளக்கம் அல்லாஹால மனிதர்ன வகையில் அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் அகமது இமாமே சொல்கிறாங்க, நான் இந்த ஹதீஸை பதிஞ்சாலும் கூட நான் வந்து 9 10 தான் தேர்ந்தெடுப்பேன் சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஆசுராண்டா 9 10 தான், 10 தனியாக ஒன்று இல்லை. அது வழியினா 10 11 சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ளணும். அடுத்தது ஒரு குழப்பம் என்ன தெரியுமா, சனிக்கிழமை நோம்பு தனியாக பிடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி போட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. என்ன ரசூலுல்லா சொல்கிறாங்க, லா தசூமு யௌம ஸபத் இல்லா ஃபீமா அஃத்ரில் அலைக்கு ஃபைல்ல மஜிதாஹதுக்கும் இல்லா லிஹா இனபின் அவுத ஸரதில் பல்யமுஸ். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சனிக்கிழமையில் நோம்பு பிடிக்காதீங்க, ஃபர்லாக்கப்பட்ட நோம்பை தவிர, அப்படின்னா நோம்பு ரமலா இல்லாட்டி இல்லை சனிக்கிழமை, சனிக்கிழமை நோம்பு பிடிக்காதீங்க, பரலாகப்பட்ட நோம்பை தவிர, அப்படின்னா ஒன்று ரமலான் இல்லாட்டி ரமலானுக்கு கலாசீர நோம்பு, இதை தவிர அப்படி நீங்கள் நோம்பு பிடிச்சிருந்தால் இன கிரேப்ஸ் மரத்தில் பட்டை உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரு மரத்தில் பச்சை அந்த கிளை ஒன்று கிடைச்சாலும் சரி, அதை சூப்பிச்சுட்டு நோம்ப தொடங்க. இப்படின்னு ரசூலுல்லா சொன்னதாக அப்துல்லா இப்னு புசுர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அஹமதில் அபுதாவுதில் இப்னு மாஜால எல்லாம் வந்து இருக்கிறது. இதில் சனதிலையும் பிரச்சனை இருக்குது, மத்தனிலையும் பிரச்சனை இருக்குது. இதை சொல்லுவாங்க இழுத்துராப்னு சொல்லுவாங்க ஹதீஸ் கலையில், இழுத்துராப். இழுத்துராப்னா இப்போ ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி ஆடிக்கிட்டு இருந்தால் வந்து அந்த தண்ணி வந்து இழுத்தரபல் மாவுன்னு சொல்லுவாங்க. இது ஆடிக்கிட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ஏன் சனதில் பிரச்சனை தெரியுமா, இதில் ஒரு அறிவிப்பில் அப்துல்லா பின் புசுர் சொன்னதாக நேரடியாக வருது ரசூலுல்லாட்டு இது கேட்டதாக. அடுத்த இதில் சம்மா ஹாலத்தை அப்துல்லா பின் புசுர், அப்துல்லா பின் புசுருடைய மாமி சம்மா சொன்னதாக வருகிறது. இன்னொரு அறிவிப்பில் சம்மா அம்மதி அப்துல்லா பின் புசுர், ரசூலுல்லா அந்த அப்துல்லா பின் புசுருடைய சின்னம்மா சம்மா சொன்னதாக வருகிறது. இன்னுள்ள சம்மா உஹுத்து அப்துல்லா பின் உசுர், அப்துல்லா பின் உசுருட தங்கச்சி சம்மா சொன்னதாக வருகிறது. இப்போ என்ன, அப்துல்லா பின் புசுர் சொன்னதாக ஒரு அறிவிப்பு வருகிறது, ரெண்டாவது சம்மா சகோதரி, மூணாவது சின்னம்மா, அடுத்தது என்ன மாமி. இப்போ யார் சம்மா, சின்னம்மாவா மாமியா சகோதரியா? இதனால் ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்கிறாங்க, இதில் முதலாவது வந்து சனத்தில் இருக்கிற இழுத்திரா இந்த குழப்பநிலை, இதனால் இந்த ஹதீஸுடைய முதலாவது சிக்கல். ரெண்டாவது என்ன தெரியுமா,
எத்தனையோ ஹதீஸு வந்து இருக்கிறது இதற்கு நேர் மாத்தமாக. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நோம்பு குடிக்கப்படாங்கன்னு தானே வருது வந்து ஃபர்ல தவிர. அப்போ ரசூல்லாட மனைவி உம்மு சலமா சாரி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிச்சாங்க தான், ரசூல்லா என்ன கேட்டாங்க, வியாழன் நோம்பு பிடிச்சியான்னு கேட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிடிக்க போறியான்னு கேட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. அப்போ நோம்பை தொடர்ந்தாங்க. சனிக்கிழமை நோம்பு பிடிக்கக்கூடாது என்று சொன்னால் இது ஒரு சுன்னத்தான நோம்பு, இதை ஏன் அப்படி ரசூல்லா கேட்டாங்க? இதில் வந்து இது இழுத்துறாவே இல்லாத ஒரு ஹதீஸ். ரெண்டாவது உம்மு சலமா அறிவிக்கப்படும் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனியும் ஞாயிறும் மற்ற நாட்களை விட அதிகமாக நோம்பு பிடிப்பார்கள். உம்மு சலமா சொல்றாங்க, அவர்கள் சொல்லுவா இன்னஹுமா யௌமா ஈதுல் முஷ்ரிகீன், இது வந்து முஷ்ரிக்கீன்கள் பிறநாளாக நினைக்கிற நாள், அதனால நான் நோம்பு பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, அப்போ அடுத்தது அடுத்த விஷயம் என்ன? ஐயாமு பீ 13-14 பாயிடுச்சு, சனிக்கிழமை வந்துடுமே நோம்பு பிடிக்கிறதா இல்லையா? ஆஷுராவுடைய நோம்பு வந்துடுமே பிடிக்கிறதா இல்லையா? அரஃபாவுடைய நோம்பு, அரஃபாவுடைய நோம்பு ஒரு ஆள் இப்போ லைஃப்னு சொல்லிட்டீங்க, அடுத்த படம் ஓன கூட அதே கூடது கொட்டுற எந்த புஸ்தகட்டா ஷேக் ஃபௌசின்னு சொல்லி போட்டு ஒரு ஷேக் அவங்க பஹ்ரைன்ல இருந்து அவங்க சில ஹதீஸுகளை லைஃபாக ஈட்டிக்கிறாங்க, அதுக்கு மறுப்போறது நம்மால் அந்த புஸ்தகத்தை ஃபுல் கோப்பி அடிச்சு இங்கே விட்டுடுறது வழக்குதா வந்து இதுதான் நடக்குது. மௌலையை பாருங்க, ஈக்கிறதால நான் இதை சொல்கிறேன், போய் பாருங்க, அதுதான் நடக்குது. முழுவும் கொப்பிங்க சரியா, சொந்தமாக கிடையாது. அப்போ அடுத்தது என்ன? அப்போ அது அடுத்தது என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோம்பு ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் நோம்பு விடுவது, அப்போ அது சனிக்கிழமை வருமா இல்லையா? இவ்வளவு ஹதீதுகளுக்கு மாத்தமாக இந்த சனிக்கிழமையுடைய இந்த ஹதீது வாரதால இந்த ஹதீஷை நாம் என்ன சொல்லுவோம்? ஷாத்துன்னு சொல்லுவோம். நாம் ஏற்கனவே சொன்னோம் சனத்தில் இருக்கிறா பிடிக்குது, இது மத்தனில் என்னது வந்து ஷாத். நம்பிக்கைக்குரிய பல அறிவிப்பாளர்கள் ஹதீதுகளுக்கு இது மாத்தமாக வந்திருக்கிறது. அதனால் இது சனிக்கிழமை நோம்புங்கிற ஒரு சப்ஜெக்டை யாராவது தோங்கினா இந்த கேமராலையும் பார்த்தீங்கன்னா நீங்களும் நினைப்போச்சுக்கிடுங்க, தாராளமாக சனிக்கிழமை என்ன செய்யலாம் வந்து நீங்கள் நோம்பு பிடிக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் தெரியுமா? யகூதிகள் இந்த நாளை கண்ணியப்படுத்தினாங்க, அதனால் நாமளும் கண்ணியப்படுத்துகிறோம்னு நினச்சி பிடிக்கக்கூடாது. இதுதான் அந்த மக்சத், இதுதான் அதனுடைய விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் விளங்கிப்பேன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ எல்லாமே நலவுக்குத்தான் இந்த ஒரு அமைப்பில் இந்த விஷயத்தை நான் பேசினேன், என்னால் முழுசாக முடிக்க முடியலன்னு தெரிஞ்சது. ஹயராக இருக்க வேண்டும். ஹாதா மா இந்தி வலி முல்லா ஹிதால வாக்குழு கவுளி ஹாதா வஸ்தாஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தாஃபிரு இன்னகுல்லாஹு ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.